சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். முதல்ல வந்து அவார்ட் வின் பண்ணதுக்காக வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் மேகநாதன். அம்மா ஹெச்டி டிவின்னு சொல்லிட்டு சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணிட்டு வரோம். ஓகே. நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களோட ஜேர்னி, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஜேர்னி, இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் தனியாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு கலந்து பேசுவோம். கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்போம். இங்கே வரையும் நான் போயிட்டு இருக்கோம். ஓகே. வை டிட் யூ சூஸ் திஸ் ஃபீல்ட்? எதுக்காக நீங்கள் மீடியா ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? இது ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எல்லாருக்கும் மீடியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நாங்கள் லோக்கல் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ லோக்கல் சேனல் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு தனி ஒரு ட்ராக்ல எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் ஆகி லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணி லைவ்ஸ் ஜாஸ்தியாக பண்ணோம். ஸோ அப்படி தான் ஒரு ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் சார். வை த நேம் அம்மா டிவி? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேறு ஒருத்தர்கிட்ட இருந்தது. ஸோ நாங்கள் அதை வந்து டர்ன் ஓவர் பண்ணும்போது அம்மா டிவின்னு இருந்துச்சு. அவர் ஒரு 1 இயர் ரன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்துச்சு. நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டோம். அப்படியே அந்த நேம் வந்து அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நேம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அம்மா டிவி. ஸோ நம்மளுடைய பர்சனல் அம்மா அந்த ஒரு ஃபீல்டில் தான் வச்சுருக்கோம். ஓகே. அதுதான் அம்மா டிவி. அம்மா டிவி ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம், காரணம்? காரணம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அதுதான் சொன்னேன். எங்களுக்கு மீடியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக உள்ள வரணும். பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரியான ஷோஸை நீங்கள் உங்களால் எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, வழக்கமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேனலில் பாட்டு படம் போடுவாங்க. சரி, ஏதாச்சும் வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்பம் சாங்ஸு, ஸோ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு, அடுத்து யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வர வர வந்து சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட ஆரம்பித்தாங்க இல்லையா, சின்ன சின்ன வெப்சீரிஸ். ஸோ அந்த வெப்சீரிஸ் அந்த மாதிரி நாங்களும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு யூடியூப் சேனலில் கொடுக்க முடியுதுன்னா நம்ம லோக்கல் சேனல் நம்மளாலேயும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டென்ட் பேச நானும் ஏற்றோம். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறாங்க, கார்பரேட் சேனலில் எதிர்பார்க்காத லோக்கல் சேனலில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம். மக்களோட மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அவங்களுக்கு எந்த டைமில் எது தேவை? நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா வழக்கமாக போடுற மாதிரி தான் நாங்களும் போட்டுட்டு வரணும். சேம் காலையில் பாட்டு, மதியம் படம், ஸோ ஈவினிங் பாட்டு, இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். ஸோ இதில் இதில் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்குறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கிளில் நாங்கள் சர்ச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன மைண்ட் தாட்டில் ஒரு லோக்கல் சேனலை பார்ப்பான் அப்படின்ற அவன் மைண்ட் தாட்டை நம்ம அப்சர்வ் பண்ணோம். அடுத்தது ஒரு 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 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஒரு வில்லேஜ் ஏரியாவில் வந்து எப்படியெல்லாம் லோக்கல் சேனலை பார்க்குறாங்க, எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் வந்து சேனலில் சொல்ல போகிறத அவங்ககிட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த டைமில் வந்து அவங்க என்ன பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு சைட்லேருந்தும் நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணோம். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே வில்லேஜ் ஏரியாலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி பாட்டு காலையில் போட்டுட்டு அவங்க பாட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட்டு சிட்டி சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் எழுதுறதுக்கே 7, 8 அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த டைமுக்குள்ளே வில்லேஜ் ஏரியா பீப்புளை நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த வில்லேஜ் ஏரியாவுக்கு பிடிச்சதை கவர் பண்ணுவோம். 8 மணிக்கு மேலே வந்து இப்போது லைக் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக காலையிலே வந்து காமெடிஸ் பார்ப்பாங்க. ஸோ காமெடி இல்லைன்னா சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ராக்ல போகணும். கொஞ்சம் அவங்களுக்கு என்ன தேவை, 2 டைப்பாகவும் கொடுத்தோம். பெரியவங்களும் பார்க்கணும், சின்னவங்களும் பார்க்கணும். ஸோ 2 டைப்பாகவும் நாங்கள் எங்களுக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு குழந்தையாக இருந்தாலும் அம்மா டிவினா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரிமோட் எடுக்கணும். ஸோ ஒரு ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஷெடியூலுக்கு அந்த அடுத்த 1 ஹவர் கழித்து வர ப்ரோக்ராமுக்கு அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படின்றத ஒன்று ஒன்று அப்சர்வ் பண்ணி தான் நாங்கள் பிளேலிஸ்ட்டே போட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்கள் சேனலோட குவாலிட்டி அதை பற்றி சொல்லுங்கள். லைக் டெலிகாஸ்ட் குவாலிட்டி நம்மகிட்ட 1080p வரையும் போகுது இல்லையே. ஸோ டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு 720 தான் தெரியும். ஹெச்டி பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் 1080 வர சான்ஸ் இருக்குது. என்ன தான் குவாலிட்டியாக கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வர டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகும்பொழுது அது கம்மி ஆகிடும். ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச குவாலிட்டியை நாங்கள் இப்போ வர வர டெக்னாலஜி அப்டேட்டில் நாங்களும் கொடுத்துட்டே தான் இருக்கோம். பட்டு அந்த கண்ட்ரோல் ரூம்ன்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்க அப்டேட் ஆனால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகும். ஸோ குவாலிட்டி வைஸ் ஓகே, எங்களால் என்ன குவாலிட்டி கொடுக்குமோ 1080 720 4K ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் டிஜிட்டல் அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்போம். வர வர அப்டேட்டில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். உங்கள்கிட்ட என்ன மாதிரியான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது?
ப்ரைஸ் வைஸில் பார்த்தாலும் கம்மியாக இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை தான் நாங்கள் சூஸே பண்ணுவோம். ஸோ அந்த வயசில் நாங்கள் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஆஃபீஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான். பட் ஆனால் குவாலிட்டி வைஸில் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு லைவுக்கு எடுத்துகிட்டு போகிற எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஆன் த ஸ்பாட்டில் லைவ் பண்ணுறோம்னா அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ட்ரெண்டிங்கில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் ரீசெண்டாக இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ, டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அதே லெவலுக்கு நாங்களும் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான். டெலிகாஸ்ட் டீடைல்ஸ் அண்ட் செட்டப் பாக்ஸ் டீடைல்ஸ். டெலிகாஸ்ட் டீடைல்ஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நெட்ஒர்க்கில் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நாலு நெட்ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மூணு நெட்ஒர்க்கில் போயிட்டு இருக்கு, எஸ்இபி, சிடிஎன், ஜேஏகே அப்படின்ற மூணு செட்டப் பாக்ஸில் போயிட்டு இருக்கு. நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளும் போயிடுச்சு. எந்த அளவுக்கு உங்களோட சேனல் வந்து பீப்புள் போய் ரீச் ஆகிருக்கு? பரவாயில்ல, நான் நல்லாவே ரீச் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சேனல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டக்காகி நின்றுட்டாலோ இல்லை கட் ஆகிட்டாலோ எதனால வெளில வாலி மாறல அப்படின்னா கூட இன்னைக்கு உடனே அந்த கால்ஸ் வந்து சார் இந்த மாதிரி அம்மா டிவியில் சவுண்டு வரல, கட் ஆகிட்டு இருக்கு, மூணு நாள் வரல, ரெண்டு நாளாக வரல, அந்த மாதிரி எதனா இஷ்யூ இருந்தால் உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு போகும். உங்கள் சேனலோட லைவ் ஷோஸ் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். லைவ் ஷோஸ் ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணோம், பார்த்தீங்கன்னா ஆடியோ லைவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே டெவலப் ஆக வீடியோ லைவ் பண்ணோம், அதுக்கடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ் லைவ் பண்ணுவோம். நிறைய இப்போ லோக்கலெலாம் பார்த்திங்கன்னா நான் ஃபுட்பால் மேட்ச்சு, வாலிபால் மேட்ச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்பொழுது எங்களுடைய எஃபர்ட் போட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு எங்கள்கிட்ட பண்ணுறதை வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இன்டோர் லைவில் டிஃப்ரெண்ட் இருக்குது அண்ட் அவுடோர் லைவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் எல்லாமே இங்கே, பட் அவுட்டோருன்றது ரொம்ப ஒரு கஷ்டம்தான். அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு லைவ் கொடுக்க முடியும். ஸோ அந்த இன்டர்நெட்டு தான் கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமே. அந்த இன்டர்நெட்டை நாங்கள் அந்த இடத்துல போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே போயிட்டு நம்ம வேலை செய்கிற டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க. நம்ம அம்மா டீவில் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ மெயின் விஷயம் எங்களுடைய சப்போர்ட் தான், மேன் பவர். ஸோ ஒரு அஞ்சு பேர் நாங்கள் இருக்கிறதுனால அந்த அஞ்சு பேரில் எல்லாருமே நல்லா வேலை செய்வாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாலே போயிட்டு பார்த்தீங்கன்னா சிக்னல் செக் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ மூணு நாள் முன்னாடியே நெட்டெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே இருக்கா, அந்த ஏரியாவில் வந்து கரண்ட் எப்பப்போ கட் ஆகும், ஸோ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாமா இல்லை பேட்டரிஸ்க்கு போகலாமா, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அங்கே வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுமா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நாங்கள் அந்த ஸ்பாட்டில் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் இஷ்யூனா கூட உடனே கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் மெயின், என்ன இஷ்யூன்னு உடனே பார்த்து எல்லாமே கிளியர் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இன்டோர் ஈஸி பட் அவுட்டோர் ரொம்ப கஷ்டம். டிவி சேனல் பிஸ்னஸில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் அதை பற்றி சொல்லுங்கள். டிஃபிகல்ட்டிஸ்னால் எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு கட் ஆகும் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனா இருந்து போய் பார்க்கணும். என்ன டைம்னாலும் இப்போ ஏழு மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் சரி, ஸ்டக் ஆகிடுச்சு இல்லை ஏதோ என்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு ஃபோன் பண்ணிட்டாங்கனாவே எங்கே இருந்தாலும் சரி வந்து ஆன் பண்ணிடுவோம். இல்லைனா நம்ம சர்க்கிள் இப்போ பசங்க எங்கே இருந்தாலும் சரி அஞ்சாறு பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஆறு பேரில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா கூட போய் ஆன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நான் ஒருத்தனே ப்ளே அவுட் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம ஏரியாவில் இப்போ ஃப்ரெண்ட்ஸு நம்ம பசங்களே யாரா இருக்காங்கன்னா உடனே போயிட்டு ஆன் பண்ணிட்டு வந்தோம்னா உடனே ஆன் பண்ணிட்டுருவாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசனே. இப்போது ஆஃப் ஒரு ஸ்டக்காகி நின்றுச்சு காலையில் தான் ஆன் பண்ணுவோம், அந்த மாதிரி இஷ்யூவே நம்மளுக்கு தர வராது. இன்றைக்கி ஃபால்ட்னா இன்றைக்கே பார்த்து முடிச்சோம். ஆடுக்கு நீங்கள் எப்படி கொட்டேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? கொட்டேஷன்னா டூ டைப்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களால அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக செலவு பண்ண முடியாது, பட் ஆனால் ஆடு போடணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கொட்டேஷன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு டைப்பாக தான் கொடுப்போம். அது ஒன்றும் மாற்ற முடியாது. இல்லை உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்க? விடாமுயற்சியோட அப்படியே நடத்துகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் அவர் தான். அவர் அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுனால தான் நாங்கள் எஃபர்ட் போட்டு அங்கே இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்க முடியுது. ஸோ சேனல் கட் ஆகாது, எப்போவுமே கட் ஆகாது. ஸோ நம்ம நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுன்னு வந்தால் அதே மாதிரி அவரும் அதை ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் ஆகாத மாதிரியும் அதை நடத்திட்டு வரதுல இவ்வளோ நாள் நாலு வருஷன்றதெல்லாம் ரொம்ப பெரிய சிந்தையா. ஸோ அவனால வந்துட்டு சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் அண்ட் சேனல் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய நேம் வேடியப்பன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு ஒரு பிஸ்னஸில் தான் இருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக தான் தம்பி மேகநாதன் சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் ஊரில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு சேனல் வந்து சேலுக்கு வந்தது.
அப்போ வரும்போது நாங்கள் கலந்து பேசி சரி எடுத்து நடத்தலாம். எனக்கு அதை பற்றின நாலேஜ் கிடையாது. ஃபஸ்ட்டு சேனல் இந்த சேனலை பற்றின நாலேஜ் கிடையாது. பட் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி தம்பி இருக்கிறதுனால முழுசாக முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நான் வந்துட்டு சேனல் சரி செயல் கொடுத்தாங்க நாங்கள் எடுத்துக்கோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இது இந்த அளவுக்கு நிலமையில் இருக்கிறது காரணம் தம்பி மட்டும்தான். நான் வந்து ஃபினான்ஷியலாக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் இருக்க நாலேஜ் அந்தளவுக்கு கம்மி தான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க தான். ப்ளஸ் டீம்மேட் எல்லாருமே வந்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் டிவி சேனல் திருப்பத்தூர் கேட்டகரியில் அம்மா டிவி டாஸ்லிங் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? பெருமையாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம், அவர் எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் எஃபர்ட் எடுத்துருக்கோம், நம்ம ஒன்றுமே இல்லையா அப்படின்றதான் நினச்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு இடத்துக்கு பேர் சொல்கிறோன்னா அந்த இடத்துல தெரியுது, எங்கள் சேனல் தெரியுது, அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சரி இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்த பேர் இருக்குது எனக்கு, அதே போதும். இன்றைக்கி நாங்கள் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு டீ ஷாப் போகிறோம், இல்லை ஒரு ரிலேட்டிவ் வீடு போகிறோம், அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நான் தான் போன வரையும் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம்னு தெரியலனாலும் நம்ம சேனல் அங்கே ஓடுதுன்னா ஒரு அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே ஒரு பெரிய இதுதான். ஸோ அதுவே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. இது இப்போது அவார்டு கொடுக்குறேன்னும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு இதுதான் போனஸ் மாதிரி. அவார்டு கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்றத நீங்கள் பூஸ்ட் பண்ணி கொடுங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ அதனால் பெருமையாக தான் இருக்கும். ஓகே. ஸோ வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ.